அனி ரூத் லைவ் இன் கன்சர்ட் ஒன்ஸ் அப்பான் அ டைம் டிசம்பர் 2nd லண்டன் மற்றும் 4th அன்று பாரிஸில் முன்பதிவு செய்ய ovarena.co.uk and aquarena.com மேலும் விவரங்களை பெற showfiesta.com ஐ தொடர்பு கொள்ளவும் நம்ம smileytrips.comல தாய்லாந்து டூர் பேக்கேஜ் ரூபீஸ் 10,000 க்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் smileytrips.com ஆக்ட்ரஸ் செமந்தா மியோசிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படின்னும் இதன் காரணமாக அவங்க ஹைதராபாத்தில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயம் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஒரு லாங்கஸ்ட் நோட்டாகவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து அவங்க முழுமையாக குணமடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துருந்தோம். பட் செமந்தாவோட தரப்புலேருந்து அப்படி எதுவுமே கிடையாது அப்படின்னும் மறுபடியுமே அவங்க ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னும் பாடி பெயின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால மியோசிட்டிஸ்க்கான இப்போ மேற்கொண்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக சவுத் கொரியா இப்போ விசிட் பண்ணி நிற்கிறாங்க அப்படின்னும் அங்கே இருந்து சில மாதங்கள் தொடர்ச்சியாக ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் அவங்க முழுமையாக குணமடைவாங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் எல்லாருமே சஜஸ்ட் பண்ணதுனால ஆக்ட்ரஸ் செமந்தா இப்போ மறுபடியுமே மியோசிட்டிஸ் நோய் காரணமாக சவுத் கொரியாவுக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம்தான் நம்மளுக்கு இப்போ தெரிய வந்திருக்கு. கரண்டா செமந்தாவுடைய யசோதா ஃபிலிம் வந்து ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் ஆக்ஷன் த்ரில்லரில் செமந்தாவை பார்க்கவுமே முடிஞ்சிருந்தது. செமந்தாவுக்கு மியோசிட்டிஸ் நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமா ஃபேன்ஸ் எல்லாருமே ஒடிஞ்சு போயிருந்தாங்க. அதுக்கப்புறமா முழுமையாக குணமடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற போது இப்போ எல்லாருமே கொஞ்சம் ரிலீஃபாக ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் செமந்தாவோட தரப்புலேருந்து என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க இப்போ வச்சுட்டு வர வீட்டில் டெய்லி அவங்க வந்து தூங்கி எழுந்துக்கிறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னும் இப்போ மறுபடியுமே அவங்களுடைய பாடியில் சிவியரான பெயின்ஸ் வந்து ஏற்படுது அப்படிங்கிறதுனால மியோசிட்டிஸ் நோயுடைய தாக்கம் இன்னும் முழுமையாக அவங்க கிட்டிருந்து குணமடையலை அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. டாக்டர்ஸ் எல்லாருமே இந்த நோய் முழுமையாக ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்னால தான் குணமடையும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திருக்காங்களா. அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்காக நீங்கள் சவுத் கொரியா வரைக்குமே போய் அங்கேருந்து சில மாதங்கள் ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் முழுக்க முழுக்கவே குணமடைஞ்சிருவாங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்களா. இதன் காரணமாக இப்போ செமந்தா சவுத் கொரியாவுக்கு விசிட் பண்ணி அங்கேயே தங்கி அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க போகிறாங்க அப்படின்னும் சோஷியல் மீடியா பக்கம் தெரிய வந்திருக்கு. ஆல்ரெடி செமந்தா வந்து விஜய் தேவரகொண்டாவோட சேர்ந்து குஷி படத்தில் கமிட் ஆகிட்டாங்க. இந்த ஃபிலிம் கூட வர டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ஸ்லயுமே இருந்தாங்க படக்குழுவினர். பட் அன்பார்ச்சுனேட்லி செமந்தாவுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த ஹெல்த் இஷ்யூஸ்னால படம் முழுமையா அவங்க நினைச்ச நேரத்தில் கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால படத்துடைய ஸ்கெடியூல்ஸ் இப்ப தள்ளி போட்டிருக்காங்க அப்படின்னும் ஆனா செமந்தாவுடைய தரப்பிலிருந்து முழுமையா நான் இதுக்காக சப்போர்ட் பண்றேன், நான் கூடிய சீக்கிரமா என்னுடைய ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு டிசம்பர் மந்தில் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணி படத்தில் இருக்கிற என்னோட ஸ்கெடியூல்ஸை நான் முடிச்சு தரேன் அப்படின்னும் செமந்தாவோட தரப்பிலிருந்து வாக்கு கொடுத்துருக்காங்களாம். ஸோ என்ன எது நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி எங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ் மூலயமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளிட்ஸோடு நினைச்சிருங்க. வெற்றி அடைஞ்ச படத்தில் நீங்கள் சின்ன கேரக்டர் பண்ணாலும் அடுத்த முறை ஒரு கம்பெனிக்கு ரிப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு நல்ல படம் அது வெற்றி அடையலைன்னா நீங்கள் இப்போ அது கொடுத்தா கூட வந்து பொதுமக்கள் தெரியல கூட பரவாயில்ல, இண்டஸ்ட்ரி ஆளுங்களுக்கு தெரியாது. இப்போ மேற்கு தொடர்ச்சி மலைன்னு நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன், அது எல்லாரும் ரொம்ப பாராட்டின படம் தான். நான் ஆண்டனி வந்து அதுக்கடுத்து ரொம்ப நல்லா வருவான்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் பார்க்கும் ஏன்டா ஏன்டா அவனை இன்னும் தேடி வரலன்னு எனக்கு ஒரு வருத்தம் தான். ஒரு வில்லனாக வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுறீங்க, ஒரு ஹீரோவை கம்பேர் பண்ணுறது கூட. வில்லன் நடித்த படங்கள்லாம் பெரிய ஆளுங்க கூட நடிச்சிருக்கேன், வேறு எந்த ரீசன் இல்லை. ஸோ அவங்களோட ரீச் பெருசில் இப்போ விஜய் சார் நடித்தேன், ரஜினி சாரோட ஃபேன்ஸ் அதிகம், கமல் சாரோட ஃபேன்ஸ் அதிகம், இப்போ ஷாருக் கான் கூட நடிச்சிருக்கேன், அவருக்கும் ஃபேன்ஸ் அதிகம். என்னவாக இருந்தாலுமே சரி, யாராவது ரெண்டு வார்த்தை நல்லதா வந்து என் பிள்ளைய பத்தி சொன்னாங்கன்னா அதோட பெரிய சந்தோஷம் இருக்குது. சொல்லுவாங்கள குழலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேளாது. ஒன்று இவங்க பேசும்போது எங்க அப்பா இருந்தானா கேட்டுக்கலாமே. இருந்தாலும் ஸ்டில் என் இனிஷியல் சொந்தக்காரன் ஒருத்தன் தானே அவனை காணுமே அப்படின்னு. பில்லா என்பது ரஜினி சார் நடித்து சூப்பராக ஓடின ஒரு படம் அது. ஸோ ரொம்ப நாள் கழித்து அது அஜித் சார் நடித்து வருது அது. அப்போ ஜனசாதன் சொன்னார் படத்தோட கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாருன்னு. அதை பார்க்குற ஆர்வத்தை அஜித் சாருங்க அந்த ஆக்டரோட ப்ரெசன்ஸ் வந்து உங்களை பார்க்க வைக்கிது பார்க்க வைக்குது. ஸோ இப்படி தான் கமர்ஷியல் பண்ணுது. விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப அழகாக இருப்பாப்ல, சிறையில் பூத்த சின்ன மலர்னு நினைக்கிறேன். அவர் வந்து அப்படி ஒரு பீஜம்லாம் போட்டு அது காலுக்கெலாம் ஷார்ட் வச்சார் நடந்து வந்துருந்தாருன்னா அது அதுவே வந்து பிரமாதமாக இருக்கும். ஃபேனாக அந்த கேள்வியை நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். விஜயகாந்த் சாருக்கு பயோபிக் எடுத்தால் அது ரொம்ப கணக்கச்சிதமாக பொருந்தக்கூடிய ஒரு நடிகர் வந்து நீங்கள் தான். அந்த மாதிரி யாராவது உங்களை கேட்டிருக்காங்களா இல்லாட்டி வந்து அதை பற்றி நீங்கள் ம்
தேங்க்யூ. கிளம்ப கட்டுறது சினிமா வித் ருக்ஷாந்த்ல இன்னைக்கு மறுபடியும் என் கூட மக்கள் செல்வன் விஜய் செல்வன் என்ன இருக்காங்க. வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப நாளைக்கு ஒரு சந்திப்பு, அதுவும் டிஎஸ்பி படத்துக்கு. அந்த படம் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ பேசலாமா? இந்த வருஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈக்குவலி ஒரு மல்டி ஸ்டார் ஃபிலிம் வந்தாலுமே சோலோ ஹீரோஸ் ஃபிலிம்ஸ் வந்து உங்களுக்கு வந்ததாக இருக்குது. ரைட் ஃப்ரம் காத்வாக்கில் ரெண்டு காதல்லேருந்து மாமனிதன்லேருந்து இப்போது இப்போ டிஎஸ்பி ரிலீஸ் ஆக போகுது. ஸோ என்றைக்கு வேணால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லைக் எக்ஸ்பெக்டேஷனாக பார்த்தீங்கன்னா மல்டி ஸ்டாருக்கு வரும்போது வந்து அதில் எல்லா தரப்பான ஆடியன்ஸும் இருப்பாங்க. அதில் வந்து நிறைய ஸ்டார் இருக்கும்போது அவங்களுடைய ஃபேன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவாங்க. அந்த படம் ஜெயிச்சிருச்சுன்னா ஈக்குவல் கிரெடிட்டை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிப்பாங்க. ஒரு சோலோ ஹீரோ வரும்போது அந்த படம் வந்து நல்லா போகுது நல்லா போகலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முழு சமயம் வந்து அவங்க சமக்கரமாக தான் இருந்திருக்கு. நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறதும் உண்டு. ஸோ ஒரு சோலோ ஹீரோ வர்றதுக்கும் ஒரு மல்டி ஸ்டாரில் வந்து அதில் சக்ஸஸ் பார்க்குறதும் இல்லை சக்ஸஸ் பார்க்குறதும் அது எப்படி வேறுபடுதுன்னு? இல்லை, நீங்கள் மொத்தமாக இது ஒரு இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பிஸ்னஸ் கணக்காக நீங்கள் பேசுகிறீங்க. ஓகே ஓகே, பிஸ்னஸ் கணக்கு போடுறதுங்கிறது அது ப்ரொடியூசரோடது. ஓகே, முக்கியமாக ஏன்னா மல்டி ஸ்டாரில் போகும்போது அதில் முக்கியமாக சேர்த்து எல்லோரும் இருக்கிறாங்கன்னா எல்லாருக்கும் உண்டான சம்பளம் அந்த படத்தோட பட்ஜெட் அது ஒரு பெரிய வேலை அது. ஓகே, இப்போ விக்ரம் நடித்தேன் அப்படின்னா விக்ரம் நடித்ததுக்கான அர்த்தம் என்னென்னா கமல் சார் கூட வேலை பார்க்கணும், லோகேஷோட ஸ்கிரிப்டு பக்கத்து இருக்காரு. ஸோ இப்போ எங்கள் எல்லாருக்குமே வந்து அந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கு, கமல் சார் மேலே இருக்க அன்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் அந்த படத்தில் வரைச்சிது. இந்த படத்தை மேலே நடிக்கும்போது இந்த படத்தோட வியாபார கணக்கில் யாருக்கு பங்கு இருக்குன்ற ஒரு இது கிடையாது. மற்றபடி ஜென்ரலாக ஒரு படம் நாங்கள் நடிக்கும்போது அந்த படத்தோட வெற்றியும் தோல்வியும் எல்லாரையும் பாதிக்கும், எல்லாரையும் பாதிக்கும். நீங்கள் ஆக்சுவலாக வந்து வெற்றி அடைஞ்ச படத்தில் நீங்கள் சின்ன கேரக்டர் பண்ணாலும் அடுத்த முறை ஒரு கம்பெனிக்கு ஏறி ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பார்த்துருப்பாங்க பார்த்துருப்பாங்க. ஒரு நல்ல படம் அது வெற்றி அடையலைனா நீங்கள் இப்போ அது கொடுத்தா கூட வந்து பொதுமக்கள் தெரியலனா கூட பரவாயில்ல, இண்டஸ்ட்ரி ஆளுங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நல்ல படத்தை நடிச்சிருப்பீங்க, நல்ல கேரக்டர் நடிச்சிருப்பீங்க. இப்போ ஒன்று இப்போ என் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணேன், அது எல்லோரும் ரொம்ப பாராட்டின படம் தான். நான் ஆண்டனி வந்து அதுக்கடுத்து ரொம்ப நல்லா வருவான்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அவனை தேடி ஆஃபீஸ் வந்ததில் ரொம்ப குறைவாக தான். அவனை பார்க்கும் ஏன்டா ஏன்டா அவனை இன்னும் தேடி வரலன்னா எனக்கு ஒரு வருத்தம் தான் இருந்தது. அவன் நல்ல படத்தில் டெடிக்கேட்டடாக அவன் இருந்து ரொம்ப நாள் வந்து அந்த மலை மேலே ஏறி இறங்கிட்டு இருந்தான். வந்து அவன் அவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க் போட்டான், அவன் நல்ல ஆக்டர் அவன். அனி ரூத் லைவ் இன் கான்சர்ட் ஒன்ஸ் அப்பான் எ டைம் டிசம்பர் 2nd லண்டன் மற்றும் 4th அன்று பாரிஸில். முன்பதிவு செய்ய ovarena.co.uk and aquarena.com. மேலும் விவரங்களை பெற showfiesta.com ஐ தொடர்பு கொள்ளவும். நம்ம smileytrips.comல தாய்லாந்து டூர் பேக்கேஜ் ரூபீஸ் 10,000 க்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் கான்டாக்ட் smileytrips.com. Thank you.